ఉద్వేలకల్మషపరంపరితాదమర్షాత్ ఉత్తంసితేన హరిమంజలినాప్యదృశ్యం ఆకస్మికోయమధిగమ్య యతి ప్రజానాం అంబత్వదీయ కరుణా పరిణామయేవ. శ్రీ భూస్తుతి 27వ పద్యం. సంప్రదాయత్తుల పొదువా సెల విషయంగళ సొలచే అతల కొంచెం మిగుది ఇరుకుం, అదావదు మిగైపడతల్ ఇరుకుం. அந்த மிகைப்படுத்தல் சில சமயம் தேவையாக இருக்குது, அது நம்ம ஒதுக்க முடியாது. அந்த மிகைப்படுத்தலில் தான் சம்பிரதாய பேதமும் வருது தெனாச்சாரிய தேசிக சம்பிரதாயத்துக்குள்ள. அது ரொம்ப நிர்வாகம் பண்ணுறதுக்கும் சாமர்த்தியம் பண்ணும். இப்போ பொதுவாக ஈஸ்வரனை ஒத்துண்ட மதங்களுக்கு ஈஸ்வரனை ஒத்துக்காத மதங்களை விட கஷ்டம் ஜாஸ்தி. ஏன்னா அந்த ஈஸ்வரனை வந்து இவன் சமர்த்தனம் பண்ணி அவனுக்கு கல்யாண குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு ஆச்சாரியர்கள் சிரமப்படுறான் அதை சாதிக்கிறதுக்காக. அப்போ இப்போ இத்தனை பிராட்டிமார்கள் ஒத்துண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்ம ஒரு ஒரு டியூட்டி வாலும் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவில் அப்படி விஞ்ஞாபிக்கிறேன், இது வந்து சம்பிரதாய ரீதியாக இல்லை, இது ஒரு ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவில். அப்போ என்ன இருக்குன்னு கேட்டால் சில சமயம் வந்து மிகைப்படுத்தல் தேவையாக இருக்குது. பொதுவாக எம்பெருமான் எப்பயுமே கோபமாக இருக்கான், தாயார் தான் எப்பயும் சாந்தமாக இருக்கான்னு சொன்னால் அப்போ எம்பெருமானுக்கு தையன்ற குணமே இல்லைன்ற அர்த்தமாயிடும். அப்போ அதை நிர்வாகம் நினச்சி ஒரு அழகாக ரசத்தோடு சொல்கிறதுக்காக எம்பெருமான் சீற்றமாக இருக்கான், பிராட்டி நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறா, அதனால் அவன் நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான்ல, ரசமிக்க ரசம் தோய்ந்த வார்த்தைகள் அப்படி தான் 100% இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி இங்கே வரைச்சு இந்த பத்தியத்தில் மிகைப்படுத்தல் கொஞ்சம் இருக்குது. இதே ஆச்சாரியன் அஞ்சலி வைபவம்னு ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார் ஸ்தோத்திரத்தில், சக்ரத் கிருத அஞ்சலிகின்னு ஆளவந்தார் சதிச்சார். ஏனக்கேனாப்பி இப்போ காரேன எப்படியோ பண்ண ஒரு அஞ்சலி, இப்போது அசுபானி என்ன சுபங்கள் எல்லாம் அசுபங்கள் எல்லாம் போக்குகிறது, நான் ஜாத்து ஹீயத்தேன்னு முடிக்கிறார். இன்னும் என்ன பண்ணலான்னு காத்துட்டுருக்குன்னு சாதிக்கிறார். இந்த பத்தியத்தில் சொல்லப்படுற சுவாரஸ்யமாக அஞ்சலி பண்ணியும் எப்படிப்பட்ட அஞ்சலி, உத்தம்சித்த உத்தம்சின தலையை தூக்கி தலை மேலே ரெண்டு கையும் வச்சுட்டுருக்கான் ஒருத்தன், தப்பு பண்ணிட்டு அஞ்சலி பண்ணுறான், அந்த அஞ்சலி கூட எம்பெருமானோட சீற்றத்தை போக்கடிக்கலையாம். அப்போ பூமி பிராட்டியினுடையதான அந்த ரெக்கமெண்டேஷன் அவனோட சீற்றத்தை அகற்றி அவனை அணுகும்படியாக ஆக்குகிறதுன்னு ஒரு சுவாரஸ்யம். இது விரோத, ஏன்னா அங்கே அப்படி சாதிச்சுட்டு இங்கே அப்படி சொல்கிறாருன்னா இது வந்து அந்த நம்ம அப்போ அந்த இதை ஒத்துக்க வேண்டியிருக்கு, அதிசயோக்தியை கொஞ்சம் ஒத்துக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறார், அம்ப அம்பனா அன்னையே, அதிகம்யயதி அதிகம்யம் அதிகம்யம்னா அப்ரோச்சபிள்னு அர்த்தம், அதிகம்யயதி அப்படின்னா அப்ரோச்சபிளாக ஆக்குகிறது, அணுகுவதற்கு ஏற்றபடியாக ஆக்குகிறது. யாரேன்னு கேட்டால் ஹரிம், ஹரிம்னா பெருமான், உன்னுடைய கணவன் இங்கே தாத்பரியம், உன்னுடைய கணவனான ஹரியை அவனை அணுகுவதற்கு ஏற்றவாறாக ஆக்குகிறது. ஏன் அவன் அப்படி அவன் அப்போ அதிகமியமாக ஏன் இல்லைன்னு சொன்னால், அதுக்கு அதிருஷ்யம் ஹரிம், அதிருஷ்யம்னு சொன்னால் இணங்காத, அதாவது இன்னுமே கோபத்தில் இருக்க மாதிரி ஜெயிக்க முடியாத நம்முடைய ஒரு பக்தியாலேயோ, ஏன்னா நம்மளோட பாபராசி அதுக்கு காரணத்தை சொல்ல போகிறார். எதனால் அவனுக்கு இதுன்னு சொன்னால், அமர்ஷாத்து அதிருஷ்யம், அமர்ஷம்னா கோபம், அமர்ஷாத்துனா கோபத்தால், பஞ்சமய பக்தி பொதுவாக பஞ்சமய பக்தியை வந்து காரணமாக உபயோகிக்கிறது உண்டு, திருத்தியா பக்தி மாதிரியே பஞ்சமய பக்தியை உபயோகிக்கிறது உண்டு. அமர்ஷேனன்னு சொல்ல போகிற அமர்ஷாத், அமர்ஷாத்னா அந்த கோபத்தினால், அதிருஷ்யம் ஹரிம், அப்படி சீற்றத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய பக்தினாலேயோ அல்லது அந்த கைகூப்பல்னால வெல்ல முடியாத அந்த ஹரியை ஆக்குகிறது அப்படின்னு சொன்னார். எதனால் அவனை சீற்றம் வந்ததுன்னு சொன்னால், உத்வேல கல்மஷ பரம்பரிதாத், உத்வேல வேலா அப்படின்னா எல்லை, வேலாதீதன்லாம் கூட வருது. அப்போ உத்துன்ற சப்தத்துக்கு பொதுவாக மேலேன்னு அர்த்தம். அப்போ உத்வேலை அது வகாரம் வந்ததுனால இது இதுன்னு ஆறுது, உத்துன்றது தகாரம் தகாரம் ஆறுது உத்வேலை. அப்போ உத்துவேலைன்னு சொன்னால் எல்லை மீறி கரைபுரண்டு ஓடக்கூடியன்னு அர்த்தம் இடத்தமாறுது.
எது கல்மஷம், கல்மஷம்னா பாப்பம். ஸோ நம்மளுடைய ஒரு ஜீவாத்மாவுடைய பாப்பமானது கரபுரண்டு ஓடுறது, எல்லை கிடங்காமல் இருக்குது. அதனுடைய பரம்பரித்தாத், பரம்பரித்தாத்துன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். அதுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டால், அதனுடைய மிகுதி, இப்படி எல்லை மீறி ஓடக்கூடிய அந்த மிகுதியால் உண்டாக்கப்பட்ட இந்த கோபம். இப்படி இவன் வந்து ஒன்றும் தேரமாட்டேன்றானே, இப்படி ஒரு பாப்பத்தை பண்ணிட்டு இருக்கானேன்னு எம்பெருமானுக்கு ஒரு கோபம் ஏற்படுறது. இப்போ அந்த கோபம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுறான், உடனே அஞ்சலி பண்ணுறானா. எப்படி அஞ்சலி பண்ணுறான்னா, உத்தம் சீதேன அம்சஹன ஷோல்டர், மறுபடியும் உத்து அம்சஹ, அப்போ தோல் தோளுக்கு மேலே. ஏன்னா அஞ்சலி பண்ணுறதுக்கு பொதுவாக அஞ்சலி முதிரன்னு சொன்னால் மார்போடு சேர்த்து வச்சுனாலும் அஞ்சலி முதிரை தான். பட் இந்த இடத்துல இன்னும் கையை தூக்குறான், உத்தம் தலைக்கு மேலே கையை வச்சுன்னுட்டா, நீ தான் கதி அப்படின்ட்டு. உத்தம் சீதேன அஞ்சலினா, அப்படி அஞ்சலிகி புள்ளிங்க சப்தம், அஞ்சலினா அப்படின்னா அந்த அஞ்சலியினால், கை கூப்புதனால். அந்த கை கூப்புதல் எப்படி இருக்குது, தலைக்கு மேலே வச்சுட்டுருக்கான், சாதாரண அஞ்சலி கூட இல்லை. உத்தம் சீதேன அஞ்சலி நாபி, அப்படி தலைக்கு மேலே கையை வச்சு கூப்பின்ட்டுருக்கான் அப்படின்னு போட்டதுனால, அதனாலும் அதிருஷ்யம், அதிருஷ்யம்னா அப்போது ஜெயிக்க முடியாத அல்லது இணங்காத அப்படிப்பட்ட ஹரிம், அப்படிப்பட்ட எம்பெருமானை. ஹரிம்ன்றது தித்யா பக்தி ஏகவச்சனம், ஹரிஹி ஹரிம். அவனை ஆகஸ்மிக்க, ஆகஸ்மிக்கன்னா பொதுவாக நம்ம அகஸ்மாத்தும் சொல்லணும், அகஸ்மாத்தாக பார்த்தேன் அப்படின்னா காரணமே இல்லை, அங்கே எந்த விதமான காரணமும் இல்லாமல் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம், அது அகஸ்மாத்தாக பார்த்தேன்னு. அந்த அகஸ்மாத்துன்னு சொல்லும்போது அதனுடைய பாவம் தான் ஆகஸ்மிகம். ஆகஸ்மிகன்றது இப்போது அந்த பரிணாமத்துக்கு விசேஷணமாக போகிறது, துவதிய கருணா பரிணாமாக இருக்கும்னு அதுக்கு விசேஷணம். அப்போ ஆகஸ்மிகன்னு என்ன அர்த்தம் கேட்டால், இந்த நிருஹேத்துக்கு கிருப்பைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதான் திருப்பி இதெல்லாம் சம்பிரதாய பேதம் மாறுது, நிருஹேத்துக்கு கிருப்பையா இல்லை சஹேத்துக்கு கிருப்பையான்னு அடியன் விஜயாபிச்ச மாதிரி இதெல்லாம் பார்டரிங்கான அதிசயோக்தியில் நிற்கிறது. அயம், அயம்னா இந்த, இதுவும் அந்த பரிணாமகாக்கு விசேஷனம். இந்த துவதிய கருணா பரிணாமக ஏவ, துவதியன உன்னுடைய, அஸ்மதியனா எங்களுடைய, யுஷ்மதியன உங்களுடைய, துவதியன உன்னுடைய, உன்னுடைய கருணா பரிணாமக ஏவ. அந்த கருணையின் ஒரு பரிணாமம்னா இந்த இடத்துல ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி, அதாவது அளவு கடந்த கருணைன்னு வச்சுக்கலாம். ஏவ, ஏவனா அதுவே, உன்னுடைய அந்த கருணா விசேஷமே பிரஜானாம், பிரஜானாம்னு பிரஜைகளுக்கு சேதனர்களுக்கு, அதிகம்யயதி, அதிகம்யயதினா அவனை அடையும்படியாக செய்கிறதுன்னு அழகாக சாதிக்கிறார். அன்பயத்தை பார்த்தோம்னா, நம்ப உத்வேல கல்மஷ பரம்பரிதாத்து அமரஷாத்து உத்தம் சீதேன அஞ்சலினா அப்படி அதிருஷ்யம் ஹரிம் ஆகஸ்மிக அயம் துவதீய கருணா பரிணாமக ஏவ பிரஜானாம் அதிகம் யயத்தின்னு சாதிக்கிறார். அம்ப, அம்பன்னா பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்லாம் சுவாமி வந்து எப்பயும் தாயேன்ற பதம் தான் உபயோகிப்பார். அம்பனா தாயே, உத்வேல கல்மஷ பரம்பரித்தாத், உத்வேலனா எல்லை மீறி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பாப்பங்கள், அந்த பாப்பங்கள் மிகுதியினால் உண்டாக்கப்பட்ட அமரிஷாத் கோபத்தினால் சீற்றத்தினால், உத்தம் சிதேன அஞ்சலினாபி தலையில் கூப்பிய அஞ்சலி, சாதாரண அஞ்சலி இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் அஞ்சலி. அப்படிப்பட்ட அஞ்சலி அஞ்சலினா அப்பின்னு சொன்னால் அந்த அஞ்சலியா அஞ்சலியாலும் கூட திருத்தியா பக்தி, அதனால் கூட அதிருஷ்யம் ஹரிம், அதனால் கூட அவனை ப்ளீஸ் பண்ண முடியாத இருக்கானே ஹரி எம்பெருமானை. ஆகஸ்மிக அயம் துவதீய கருணா பரிணாமக, ஆகஸ்மிகனா நிர்ஹேத்துக்குமான உன்னுடைய அந்த கருணா விசேஷம் இருக்கே, அதுவே ஏவனா அதுவே பிரஜானாம், பிரஜானாம்னா ஷஷ்டி பகுவச்சனம், பிரஜைகளுக்கு என்ன பண்ணுறது, அதிகம்யயதி ஹரிம் அதிகம்யயதி, ஹரியை அணுகும்படியாக ஆக்குகிறதுன்னு அழகாக சாதிச்சிருக்கார். இந்த 27வது பத்தியத்துக்கு இதுதான் அர்த்தமாகுது.